ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது i20 பெட்ரோலு. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டால் கார் ஸ்டார்ட் ஆகலைங்கிறத கம்ப்ளைண்ட்டு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வண்டி கிராங்க் ஆகுதான் செக் பண்ணிடலாம். கீ எங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ இங்கிலீஷ் ஆன் ஆகிடுச்சு கேர்ல. வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப டைம் பண்ண பாருங்க. ஆஃப், இங்கிலீஷ் ஆன் பண்ணிட்டு கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? ஸோ இங்கே பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்ப்போம். இப்போது நான் கீயை வெளியே எடுத்துட்டேன். எடுத்துட்டு கீயை கீ பரலில் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டர்ன் பண்ணுறேன், இங்கிலீஷ் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் செக் இன்ஜின் லைட்டு ஒன்ஸ் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் திரும்பவுமே அந்த ஹைட்ரேஷன் பண்ணுறேன், செகண்ட் ஹைட்ரேஷன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிவிட்டு கீ பேரில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ டர்ன் பண்ணுறேன். டர்ன் பண்ணேன், இங்கே பாருங்கள் செக் இன்ஜின் லைட் ஒன்ஸ் வந்துட்டு ஆஃப் ஆகுது. ஓகேவா? நான் இன்னுமே ஒரு டைம் காட்டுறேன் பாருங்கள். தம்பி நான் சொல்லும் போது ஆன் பண்ணு. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ இக்னிஷன் ஆன் பண்ண சொல்லியிருக்கேன் என்னுடைய மெக்கானிக்கை. ஆன் பண்ணுங்கள் தம்பி, பாருங்கள். இன்னொரு டைம் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்கள், பாருங்கள். ஒன்ஸ் வந்துட்டு ஆஃப் ஆகிடுச்சு செக் இன்ஜின் லைட்டு. சரிங்களா? நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது போக இதில் ஒரு அடிஷ்னல் கம்ப்ளைண்ட் என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த ஓடோ மீட்டர் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் ஓடோ மீட்டர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். அது போக இந்த நீடில் வந்து பார்த்தோன்னா மேலேயும் கீழே ஃப்ளிக்கரிங் ஆகுது. இன்பிட்வீனில் இந்த செக்கிங் லைட்டும் வந்து பார்த்தோன்னா பிளிங்க் ஆகுது பாருங்கள். ஒரு செக்கிங் லைட்டு பிளிங்க் ஆகிட்டு போச்சு பாருங்கள். அதுவுமே ரேண்டமாக வந்து பார்த்தோன்னா திடீர்னு ஆகுது அந்த மாதிரி. இங்கேயும் பாருங்கள் இதுவும் வந்து ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்குது. இந்த ரெண்டு நீடல்ஸ் இருக்கு பாருங்க, அதுவுமே ரேண்டமாக ஃப்ளிக்கரிங் ஆகுது. அது பார்த்தீங்களா? ஸோ இங்கேயுமே சிக்கன் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அப்பப்போ வந்துட்டு போகுது. வந்துட்டு போச்சு பாருங்க, திரும்ப வந்துட்டு போச்சு பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஸ்கேன் பண்ணி பார்க்குறச்சோம் இபிஎஸ் ஸ்கேன் ஆகுது, பிசிஎம் ஸ்கேன் ஆகுது, டிரான்ஸ்மிட்டர் கோட் சேவிங்ஸ் ஸ்கேன் ஆகுது, என்ஜின் கண்ட்ரோல் மாடல் வந்து ஸ்கேன் ஆகலை, அதுக்கு பதிலாக நாட் எக்யூப்னு வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணதில் இது எதனால் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இசிஎம் தான் ப்ராப்ளம். சரிங்களா? ஸோ இசிஎம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த வண்டியை பொறுத்தவரையில் இந்த பேட்டரிக்கு பின்னாடி இருக்கு பாருங்க, இதுதான் இசிஎம். இப்போ இந்த இசிஎம் தான் நம்ம கட்டி ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த இசிஎம் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பேட்டரி டெர்மினல் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இப்போது நம்ம கட்டுற மாதிரி 10-11 ஸ்பேனர் வச்சுட்டு இந்த பேட்டரி டெர்மினல் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இசிஎம்மோட ப்ராக்கெட்டோடைய போர்ஷன் வந்து இங்கே நட்டு போட்டு டைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது கட்டுறது. இதை பாருங்கள், இதை ஜஸ்ட் இப்படி புல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் வருது பாருங்கள், இப்படி புல் பண்ண புல் பண்ண இப்படி வரும். இது வந்தோடனா நல்லா இப்படி ஒரு இழுத்து எடுத்திங்கன்னா, இப்போது ஜஸ்ட்டு நான் ஒரு சைடில் கேமராவும் ஒரு சைடில் கையில் வச்சு தான் எடுக்கிறேன். ரொம்ப சிரமமே படல பாருங்கள், ஈஸியாக எடுத்தாச்சு. ஸோ எடுத்து முடிஞ்சிச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதை இப்படி ஓரம் கட்டிட்டு ஏற்கனவே இங்கே ஒரு நட்டு கட்டியாச்சு. இது 12 சைஸ் போல்ட்டு, அந்த போல்ட்டு இங்கே பாருங்கள், இது 12 சைஸ் போல்ட்டு, ரெண்டு போல்ட் இருக்குது. இப்போ ஒன்று கட்டியாச்சு, இன்னொரு போல்ட்டையும் கட்டிட்டிங்கன்னா இந்த இசிஎம் இங்கே பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டோடவே வேலை வந்துடும். இந்த பேட்டரி கூட நீங்கள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு பாருங்கள், கம்ப்ளீட்டாக வெளில வந்துருச்சு. ஓகே, இப்படி எடுக்கும்போது பை மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஷார்ட் ஆகிடக்கூடாது. இந்த பேட்டரி இருக்கு இல்லையா, ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்குது, அதில் பட்டுறக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுக்கணும். ஸோ எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணேன்னா, இதை பாருங்கள், இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, 4 நட்டு, 4 நட்டு ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இசிஎம் தனியாக வந்துடும்.
இது 10 mm சாக்கெட் போட்டு இல்லை 10 mm ஸ்பேனர் போட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா இது தனியாக வந்துடும். இப்போ இந்த ப்ராக்கெட் எடுங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் இப்படி எடுத்தாச்சு. ஸோ அந்த ப்ராக்கெட் இந்த ரெண்டு ப்ராக்கெட் எடுத்தோடனே இந்த ஈசி மேலே தான் இப்படி வந்துருச்சு. ஸோ நீங்களுமே இந்த ஈசி மேலே காட்டி கொண்டு வந்து கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ எல்லா நேரமும் கார் இப்போ இது மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னா நீங்கள் காரை டோப் பண்ணி கொண்டு வரணும் அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் கேட்டி இந்த ஈசிஎம் கொண்டு வந்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த ஈசிஎம் கொண்டு வந்து நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்து இதை சரி பண்ணிட்டேன். இப்போ வண்டியில் போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாலும் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஈசிஎம் கையாளும் போது ரொம்ப சேஃபாக கையாளணும். நான் இந்த பிளாஸ்டிக் போர்ஷன் தான் பிடிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்குள்ள உள்ள எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஈஎஸ்டி சென்சிட்டிவ் சரிங்களா. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போது முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வண்டியில் போட்டு பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாலும் செக் பண்ணுவோம் சரிங்களா. இது அந்த வண்டியோட ஈசிஎம் தான். நம்ம கம்ப்ளீட்டாக இப்போ சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் பெஞ்சில் போட்டு செக் பண்ணி பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையானு சரிங்களா. இன்ஃபேக்ட் நான் எப்படி சொல்லியிருப்பேன், வண்டியில் போட்டால் தான் நமக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலிடேஷன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகும் சரிங்களா. ஆனால் ஒரு சில ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பெஞ்சில் போட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ணுற முடியும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்னு. 99% ஃபார் 100%க்கு காரில் போட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் சரிங்களா. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பெஞ்சில் செக் பண்ணி பார்த்தோம். டெஸ்ட் பெஞ்ச் செட்டப்பில் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 DTC கூட வரணும். ஸோ இந்த டிடிசி கூட வரணும் கரெக்டு தான், இந்த டிடிசி கூட வரணும் கரெக்டு தான், இந்த டிடிசி கூட வரணும், இதுவும் வரட்டான். ஸோ இந்த 3 DTC கூட வருது சரிங்களா. ஸோ நீங்கள் நிறைய நினச்சிக்கோ டிடிசி கூட வந்தாலே தப்புன்னு அப்படி கிடையாது. இந்த டெஸ்ட் பெஞ்ச் செட்டப்பில் இந்த 3 DTC கூட கம்பல்சரி வரணும் சரிங்களா. வந்தால் தான் நம்ம டெஸ்ட் பெஞ்ச் செட்டப்பில் இந்த ஈசிஎம் குவாலிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஈசிஎம் வந்து இப்போ இதுக்காகவே இது 100% வந்து சரியாயிடுச்சுன்னு பொருள் எடுத்துக்கூடாது. ஏன்னா இதில் இந்த மாதிரி வந்துச்சுன்னா 99% வந்து பார்த்தோன்னா பக்கா இந்த ஈசிஎம் சக்ஸஸ்னு அர்த்தம். ஏன்னா இது ஸ்டாட்டிக் டெஸ்ட் தான் சரியா. டைனமிக் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வண்டியில் போட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். நிறைய பேர் சில பேர் சொல்லலாம் சிமுலேஷன் டெஸ்ட்டில் பண்ணி பார்க்கலாம். சிமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காரோடைய 100% பர்ஃபார்மன்ஸ் சிமுலேட் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் கிடையவே கிடையாது சரிங்களா. எங்கேயுமே கிடையாது. இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாமல் இல்லை அவங்களுக்கு முழுசாக தெரியாமல் யாரோ வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அந்த பொருளை சேல்ஸ் பண்ணியிருக்கான் அர்த்தம். ஸோ அதனால் ஒரு டைனமிக் சிமுலேஷன் டெஸ்ட்டு ஒன்று கிடையாது. ஸோ டைனமிக் சிமுலேஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம போயிட்டு வண்டியில் போட்டு பார்த்துலாம். பார்த்துட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாலும் செக் பண்ணிடலாம். இந்த ஈசிஎம் தான் நம்ம சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வண்டியில் போட்டு பார்த்துலாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா. ஈசிஎம் கப்ளர் இதில் போகிறதுக்கு முன்னாடி என்ஷூர் பண்ணிங்க பேட்டரி டெர்மினல் டிஸ்கனெக்ட் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கனெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் இல்லை. இது பாருங்கள் சிம்பிள் இது இதுதான். இதை வச்சுட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இதை அப்படி மூவ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது முன்னாடி ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா செக் பண்ணிடுறேன். மறக்காமல் கொஞ்சம் டைட் பண்ணிங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க டைட் பண்ண வேணாம் லைட்டாக இருந்தாலே போதும்பாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாமே ஒரு காரணம் ஈஸியாக ஃபெயில் ஆகிறதுக்கு. ஸோ ஆப்டிமா டைட் பண்ணும், அதுக்காக டைட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போட்டு டைட் பண்ணக்கூடாது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஜீசஸ் வியூவர்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மேலும் நம்ம சேனல் ப்ரொமோஷன் ஆஃபராக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாச்சும் வார்னிங் இண்டிகேஷன் செக்கிங் லைட் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி என்ன ப்ராப்ளத்துக்காக அந்த வார்னிங் இண்டிகேஷன் வருதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹாஃப் ஆஃப் த ஸ்கேனிங் சார்ஜ் வாங்குகிறோம். இந்த சென்ஸ் 50% டிஸ்கவுண்ட் தரும் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்னிஷன் ஆன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா பக்கா என்ன ரீசன் இங்கே பாருங்கள் செக் இன்ஜின் லைட்டு இம்மம்பஸ் லைட் வந்துருச்சு. முன்னாடி இந்த செக் இன்ஜின் லைட்டு இம்மம்பஸ் லைட்டும் வராது. அப்படியே செக் இன்ஜின் லைட் வந்துச்சுன்னா ஒரு மில்லி செகண்ட் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். இப்போ பக்காவாக வந்துருச்சு சரிங்களா. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்த்தலாம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா நின்று வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு.